செலினா முதலமைச்சர் MKStalin செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருந்தார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது பெங்களூரில் நடைபெற இருக்கக்கூடிய இரண்டாவது எதிர்க்கட்சிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தற்பொழுது சென்னையிலிருந்து பெங்களூரு செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். குறிப்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக ஏற்கனவே பீகார் மாநில பாட்னாவில் நடைபெற்றிருந்த எதிர்க்கட்சிகள் ஆலோசனை கூட்டத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து இன்று நாளையும் இரண்டாவதாக பெங்களூருவில் ஆலோசனை கூட்டம் என்பது எதிர்க்கட்சி தலைவர் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் 24 எதிர்க்கட்சி தலைவர்கள் பங்கேற்க இருப்பதாகவும் பீகாரில் அதே போல கர்நாடகாவில் தொடர்ந்து நடைபெறும் கூட்டத்தை போலவே பல்வேறு மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தை கண்டு பாஜக எரிச்சல் அடைந்து பல்வேறு விஷயங்களை செய்து வருவதாகவும் இந்த கூட்டத்தின் எதிரலையாக தான் குறிப்பாக இங்கு அமலாக்கத்துறை விசாரணை என்பது தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். குறிப்பாக இதனுடைய வெளிப்பாடு தான் தமிழகத்தில் இன்று பாஜகவில் எடுக்கப்பட்ட அமலாக்கத்துறை சோதனை என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இதனை எதிர்கொள்வதற்காக இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் இதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்காக அமைச்சர் பொன்முடி தயாராக இருப்பதாகவும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் மக்கள் நிச்சயமாக பாஜகவை எதிர்த்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு தான் நிச்சயமாக வாக்களிப்பார்கள் எனவும் பீகாரை தொடர்ந்து அதே போல கர்நாடகாவிலும் இதனைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காவேரி விவகாரம் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசுவீர்களா என்ற தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் மத்தியில் இருக்கும் ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காக மட்டுமே இந்த கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் காவேரி பிரச்சனை தொடர்பாக இந்த கூட்டம் என்பது நடைபெறவில்லை என்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே 13 ஆண்டுகளுக்கு முன்னதாக தொடரப்பட்ட இந்த வழக்கின் மூலமாக தான் பொன்முடி இடத்தில் இன்று அமலாக்கத்துறை சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாகவும் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இது தொடர்பாக ஏன் எந்த விசாரணையும் நடக்கவில்லை எனவும் 13 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று இந்த விசாரணை நடத்துவதற்காக காரணம் என்ன என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தொடர்ச்சியாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த எதிர்க்கட்சிகள் கூட்டத்தை கண்டு பாஜக எரிச்சல் அடைந்திருப்பதாகவும் அந்த எரிச்சலின் வெளிப்பாடுதான் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை தவிர்ப்பதற்காக குறிப்பாக அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற்றிருப்பதாக தற்பொழுது முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாஜக எதிர்க்கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் என்பது இரண்டாவது முறையாக இன்று பெங்களூருவில் நடைபெற இருக்கிறது. இன்றும் நாளையும் நடைபெற இருக்கக்கூடிய பெங்களூரு இந்த ஆலோசனை கூட்டத்தில் 24 எதிர்க்கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக திமுக உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இன்று இரவு காங்கிரஸ் கட்சி சார்பாக 24 எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் விருந்து என்பது நடைபெற இருக்கிறது இன்று இரவு. அதே போல நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான தேர்தல் யுக்திகளை தொடுக்க இருக்கிறார்கள், அதே போல பாஜகவை வீழ்த்துவதற்காக தொடர்ச்சியாக பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே முதல்கட்ட ஆலோசனை கூட்டம் நடந்த போது பல்வேறு கருத்துக்களை வந்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். குறிப்பாக யார் வந்து பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் ஒன்றிணைந்து அவருக்கு குரல் கொடுக்க வேண்டும் எனவும் தமிழகத்தில் எப்படி கூட்டணி கட்சிகள் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து இருக்கிறதோ அதே போல மத்தியிலும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று முக்கிய அறிவிப்புகளும் அந்த கூட்டத்தின் வாயிலாக முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். அதன்படி இன்றும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பல முக்கிய கருத்துக்களை முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே பாஜகவை வீழ்த்த முடியும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த இரண்டாவது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.